வணக்கம், வெல்கம் டு அழகு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கபாப் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 kg கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1 kg எடுத்துகிட்டு வந்தேன். 1 கிலோவில் கொஞ்சம் கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன், போன்ஸ் இருக்கிறதெல்லாம். இது வந்து போன்ஸ்லெஸ்ஸு, ஒவ்வொரு ஏதோ ஒரு பீஸ் மட்டும் போன்ஸ் இருக்கிறது எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய பையனுக்கு, சின்ன பையனுக்கு வந்துட்டு கபாபில் வந்து போன்ஸ் இருக்கிறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், மட்டன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவனுக்காக ஒரு சில பீஸ் வந்து போன்ஸ் இருக்கிறது போட்டிருக்கேன். நம்ம ஈஸியாக எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட நம்ம பேர் வச்சிடலான்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தானே அதிகமாக ஹோட்டலில் கடையில் எல்லாம் சாப்பிட்றாங்க. அங்கே வந்து அஜினமோட்டோ, அது வந்து அஜினமோட்டோ டேஸ்ட் சால்ட் வந்துட்டு அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, அது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் போயிட்டு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோன்னா லேடிஸ் இருக்கிறாங்கனாக்கா அவங்க வந்துட்டு பார்த்து பார்த்து செய்வோம். நம்ம எது தேவையில்லை, அதெல்லாம் எது சேர்க்கக்கூடாதோ அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். அதுக்காக இது வந்து நான் இப்போது பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கு பேர் வச்சு அது வந்து ஃபோட்டோவில் அதை தான் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஈஸியாகவும் செஞ்சிடலாம், கொஞ்சம் நமக்கு எது எது நல்லதோ அதையும் போட்டு ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம். அதுக்காக நான் போடுறேன். இந்த நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு உப்பு இருந்தால் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம், அப்புறம் உப்பு அதிகமாகிடும். ஒரு அரை இது வந்து ஸ்பூன் வந்து கேமராவில் எப்படி தெரியுதுல, இது வந்து சின்ன ஸ்பூனு, அரை ஸ்பூன், அல்ல பெரிய ஸ்பூன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். உப்பு வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதை நானே அரைச்சிது, கரண்ட் போயிடுச்சு அதனால் ரொம்ப நைஸாக அரைக்க முடியல, பரவாயில்ல. அதனால் இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம்னாக்கா நெஞ்சரிச்சல் வரும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறமா நெஞ்சரிச்சல் வரும். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், அதே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம், இதையும் சேர்த்துடுறேன். ஒரு சிலர் வந்து இதுக்கு அரிசி மாவெல்லாம் சேர்ப்பாங்க, நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன், சேர்க்காமையே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி வந்து இது வீட்டில் அரைச்சது அதனால் இது வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக சேர்த்துக்கலாம். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. நம்ம என்ன கடையில் செய்யலாம் பண்ண போகிறோம், வீட்டில் சாப்பிட்றதுக்கு தானே, கலர் இல்லைனாலும் பரவாயில்ல. இது வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்தி சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன், இது வந்து அதோடய ஸ்மெல்காக. இது வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்தோம்னா போதும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். அப்புறம் சாப்பிடும்போது காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடித்து நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா வயிறு எல்லாம் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும், நெஞ்சரிச்சல் வந்துடும். அது இந்த வெயில் வந்து இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது இல்லையா, அதுக்காக உடம்பெல்லாம் ரொம்ப சூடாகிடும். என்னோடய பசங்க கேட்டாங்கன்ட்டு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா, உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இந்தளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் மைதா கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க. சேர்த்துட்டிங்கனாக்கா டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது, மண் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி புது மண் பாத்திரத்தில் சமைச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இருக்காமல் ஒரு மாதிரி சப்புன்ட்டு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் விடாதீங்க, நான் வந்து தண்ணி விடலை. இது கொஞ்சம் நேரமாக நம்ம வந்து 20 மினிட்ஸ்லேருந்து 1/2 hour வரைக்கும் இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். இதோட மிளகாய் அப்புறம் உப்பு அதெல்லாம் நல்லா சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வந்து ஏறணும். அதுக்காக ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 1/2 hour அவ்வளோ நேரம் வந்து நல்லா நம்ம வந்து மூடி வச்சிடலாம், ஊறட்டும் நல்லா. இது வந்து பாருங்கள், சரியான அளவுக்கு போட்டிங்கன்னா பாத்திரத்தில் வந்து மசால் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும். இப்படி போடும்போது போட்டிங்கனாக்கா அதிகமாக தண்ணி லைட்டாக தண்ணி விட்டிங்கன்னா கூட அந்த மசாலா எல்லாம் அதில் அடியில் நின்றுட கரைஞ்சிட்டு அப்புறம் அது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்காது, கபாப் வந்து நல்லா இருக்காது.
இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா கலந்து அப்படியே விட்டுருங்க. லெமன் வந்துட்டு நான் சேர்த்துக்கல, எனக்கு கபாபில் வந்து அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து எனக்கு அது பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா, உங்களுக்கு அதோட புளிப்பாக இருக்கு இல்லையா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு ஹாஃப் லெமன் அந்த மாதிரி கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம், அதில் இருக்கிற விதைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துடுங்க. பேச்சுலர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் இல்லையா, அதனால அது முக்கியமாக தயவு செஞ்சு அது வந்து எடுத்துடுங்க. ஏன்னா அந்த சீட்ஸ் வந்துட்டு ஆண்கள் வந்து சாப்பிடக்கூடாது. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒன்றாவது, லேடிஸ் சாப்பிட்டா ஒன்றாவது, ஜென்ஸ் வந்து இது வந்து சாப்பிடாதீங்க, சீட்ஸ் வந்து அது சாப்பிட வேண்டாம், அதுக்காக சொல்லிட்டுருக்கேன். அதை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, அது சாப்பிட்டிங்கனாக்கா அது அது உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அது எப்படி சொல்கிறது, அன்னைக்குறைவு பிரச்சனை வரும் வந்து ஆண்கள் வந்து எடுத்துட்டாங்கனாக்கா. அதனால் தயவு செஞ்சு அதை நீங்கள் லேடிஸ் யாராவது வீட்டில் செய்கிறதா இருந்தால் கூட சரி, லெமன் ஜூஸ் போடும்போதோ எந்த ரெசிபி செஞ்சாலும் லெமனில் வந்து இருக்கிற சீட்ஸை வந்து அதை எடுத்துகிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகட்டும். அப்புறமா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் காயிற வரைக்கும் ஸ்டவ் வந்து அதிகமாக வச்சுக்கலாம், அப்புறமாக்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம சிக்கன் பீசஸை போட்டு எடுத்துடலாம். நம்ம எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சோம், இந்த மெத்தடில் செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். போட்ட உடனே எண்ணெயில் போட்ட உடனே கிளறி விடக்கூடாது, ஏன்னா அது வந்து அது மேலே இருக்கிற மசாலா எல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறமாக்க நம்ம கிளறி விடலாம். பாருங்க, இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடலாம். பாருங்க, அதில் வந்து மசாலா பாருங்க, நல்லா தெரியும் அது மசாலா வந்து அது கூட பிரிஞ்சு வராது. எண்ணெயில் வந்து மசாலா பிரிஞ்சு வந்தால் அது பொடி பொடியாக தெரியும் இல்லையா, அதில் தெரியல. பாருங்க, அப்படியே திருப்பி விடலாம், ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், பார்த்தாவே தெரியும். ஹீட் வந்து ஜாஸ்தி வச்சு விட்டுட்டிங்கன்னா மேலே வந்து பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நல்லா வெந்துட்டு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து சிக்கன் சரியாக வேகாது. அப்புறம் சாப்பிட்டோம்னா, அப்படியே சாப்பிட்டோம்னா நமக்கு வயிறு வலி அந்த மாதிரி வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குன்ட்டு ரொம்ப நேரமாக விட்டுடாதீங்க, அது ரொம்ப கருகிடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, இப்போ வந்து எடுத்துடலாம். நம்ம பாருங்க, சூப்பரான கபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் இருக்கிற மிச்ச பீசஸையும் அதில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் வந்து செய்யும்போது, குக் பண்ணும்போது தயவு செஞ்சு கை வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்து செய்யுங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னாக்கா பாருங்கள், மசாலா வந்து பாத்திரத்தில் பாருங்கள் தெரியுதா, கொஞ்சம் கூட மசாலா வந்து இல்லை. பாருங்கள், சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு தூரமாக விட்டுட்டு வந்து அப்புறமா குக் பண்ணுங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி செய்யும்போது. பாருங்கள், நம்ம இருக்கிற பீசஸையும் போட்டு எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீஸு, இது வந்து நல்லா வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லையா, அது எண்ணெய் வடிஞ்சதான். நான் வேறு தட்டில் மாற்றி காட்டுறேன். இது வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான சிக்கன் கபாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அதையும் எடுத்துகிட்டு ஏன் காட்டலைன்னா, கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஒருவேளை இது வந்து காட்ட முடியாது இல்லையா, அதுக்காக
இது கூட சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா லெமன் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.